போதும் மாம், இதுக்கு மேல நீங்க எதுவுமே பேச வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீங்க இங்க இருந்து போங்க. வசு, என்னையா வெளியில போ சொல்ற? உங்க வேர்ட்ஸ் எல்லாம் ஆறுதல் சொல்ற மாதிரி இல்ல, இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கு. அதுவும் தமிழ் மாமாவை பத்தி உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. அவரை இதுக்கு மேல யாருமே திட்டி பேசுறத என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. அண்ணி, அவரை திட்டாம வேற என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இன்னைக்கு அர்ஜுனும் இழந்திருப்பேன். இப்ப கூட அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும், தமிழ் மாமா அதை செஞ்சிருக்கவே மாட்டாரு. ஐ எம் 100% ஷூர். வசு, வாட் ஆர் யூ டாக்கிங்? வேற யார் சொல்லியிருந்தாலும் நான் நம்பிருக்க மாட்டேன். ராகினி அதை கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்கப்புறம் நீ நம்மள என்ன? சோ ஸ்டூபிட் ஆஃப் யூ. கார்த்தி, கண்ணால பார்த்தா உடனே அது ட்ரூ ஆயிடாது. வசு, என்னம்மா நீ படிச்சவனி, மாப்பிளை வழிமறிச்சு கோவமா பேசியிருக்கான், அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான், இதுல இருந்தே தெரியலையா? அங்கிள், நடந்த எதையும் நாம பாக்கலல்ல. அப்படின்னா நான் போய் சொல்றேன்னா? இல்ல, உண்மையை நாம தெரிஞ்சுக்காம இருக்கோம் தான் சொல்றேன். மாமாவை யாருமே சரியா புரிஞ்சுக்கலன்னு சொல்றேன். வசு, இத்தனை வருஷமா உன்னை விட நாங்க தான் அவர் கூட இருந்திருக்கோம். ராகினி சொல்றது பார்த்தா அவர் தான் செஞ்சிருப்பாருன்னு தோணுது. அதத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இத்தனை வருஷமா பாக்குறீங்கல்ல, ஃபேமிலில ஒரு பிரச்சனைனா தமிழ் மாமா தான் உயிரை கொடுக்க கூட ரெடியா இருப்பாரு. சரி, நம்ம ஹனிமூனுக்கு போனோம்ல, உன்னை ரவுடிங் எல்லாம் அடிச்சப்போ அவர் உயிரையே பணைய வச்சு ஒத்த ஆளா நின்னு அத்தனை பேரையும் அடிச்சாரே, அதையெல்லாம் மறந்துட்டியா நீ?